அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம செவன்டீன்த் டே தினம் ஒரு பத்து பகுதியிலும் உங்களை சந்திக்கலாம் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தொகையானது இரண்டு ஆண்டுகளுக்கு தனிவெட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது அதே தொகை மூணு சதவீதம் அதிகமான தனிவெட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூவா முன்னூறு அதிகமாக வட்டி கிடைக்கும் எனில் சேமிக்கப்படும் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு அவங்க எதுவுமே கொடுக்கல அப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்னா டென் பர்சன்ட் சொல்லி எடுத்துக்கணும் பி நம்மளுக்கு தெரியாது என் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வருடம் ஆர் வந்து டென் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் இப்போ ஜீரோ ஜீரோ கே இது அப்படியே இருக்கட்டும் நம்ம எதுவும் சால்வ் பண்ண தேவையில்ல அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு கேட்டிங்கனா இதில் இருந்து மூணு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இதில் இருந்து மூணு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பி இன்டூ டூ இன்டூ டென் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் மூணு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுனால பி இன்டூ டூ இன்டூ த்ரீ பை ஹண்ட்ரட் இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டென் பெர்சன்ட் இது அடுத்து நம்ம இன்க்ரீஸ் ஆகக்கூடிய த்ரீ ப த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கான டேட்டா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முந்நூறுவா டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் இருக்குது இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வித்தியாசம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பி இன்டூ அதாவது தேர்ட்டின் பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரடு plus பி இன்டூ டூ இன்டூ த்ரீ பை 100 மைனஸ் இந்த டேட்டாவை first ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டென் percentage இது வந்து நம்ம 10 percentage இது 13 percentage வித்தியாசம்னு சொல்லும்போது போது நான் மைனஸ் பண்ணுறேன் பை ஹண்ட்ரட் இப்போ பாருங்க எனக்கு இந்த டேமும் இந்த term கேன்சல் ஆச்சு ரிமைனிங் இருக்கக்கூடியது நமக்கு P into 3 த்ரீ டூ சார் சிக்ஸ் பை ஹண்ட்ரட் 300 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பி மட்டும் இங்கே வச்சுக்கோங்க இந்த த்ரீ ஹண்ட்ரட் அப்படியே எழுதிட்டு இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது இங்கே டினாமினேட்டர் வந்துடும் இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டர் ஆயிரும் சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபைவ் தௌசண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபைவ் தௌசண்ட் ஏ மற்றும் பி ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை பதினஞ்சு நாட்களிலும் சி மற்றும் ஏ அதே வேலையை பதினெட்டு நாட்களிலும் முடிப்பார் ஏனில் பி தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது ஏயும் பியும் சேர்ந்து பத்து நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க பியும் சியும் சேர்ந்து பதினஞ்சு நாட்களில் முடிக்கிறாங்க சியும் ஏயும் சேர்ந்து பதினெட்டு நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் பி மட்டும் எத்தனை நாட்களை வேலையை முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறேன் டென் ஃபிஃப்டீன் எயிட்டீன் டூ ஃபைவ் சார் டென் ஃபிஃப்டீன் டூ நைன் சார் எயிட்டீன் இந்த ஃபைவ் அப்படியே போட்டுக்கோங்க த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் த்ரீ த்ரீ சார் நைன் ஃபைவ் ஒன் ஆர் ஃபைவ் ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் த்ரீ மட்டும்லேயே பண்ணலாமா ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் த்ரீ டூ சார் சிக்ஸு ஃபிஃப்டீன் சிக்ஸ் ஆர் நைன்டி இப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்டி கிடைக்குது இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள் நான் எல்சிஎம் நமக்கு நைன்டி கிடச்சிருக்கு நைன்ட்டியை நான் எடுத்து எழுதிட்டேன் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏ ப்ளஸ் பி டென் டேபிள்ஸில் எப்போ நைன்டி வரும் டென் நைன் சார் நைன்டி அந்த நைனை வச்சு மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை பெருக்கிறோம் அப்போனா நையன் ஒன் சார் நைன் ஊழல் நீங்கள் ப்ளஸ் செம்பிள் எதுவும் போட தேவையில்ல ஜஸ்ட் கொஞ்சம் கேப் விட்டே எழுக்கோங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ் சார் நைன்ட்டி அப்போனா ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் எயிட்டீன் டேபிள்ஸில் எப்போ நைன்டீன் வருதுன்னு பார்க்குறோம் எயிட்டீன் ஃபைவ் எயிட்டீன் ஃபைவ் சார் நைன்ட்டி வருது நான் அந்த ஒன் ஃபைவ்வை மேலே பிறக்கிறான் எனக்கு ஃபைவ் கிடைக்குது இப்போ பாருங்கள் பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நாட்களில் முடிக்கிறாங்க கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி நயன் பி பிளஸ் சி சிக்ஸு சி பிளஸ் ஏ ஃபைவ் இந்த டேட்டாஸை நம்ம இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சது வந்து எடுத்து எழுதியிருக்கிறோம் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் பாருங்கள் இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சாச்சு இதை செகண்டுன்னு வச்சுட்டோம் இதை நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லி வச்சுருக்குறோம் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு காமன் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் சால்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் சி இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி எழுதிட்டேன் ஈக்குவல் நயன் அடுத்து ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் ஃபைவ் இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணுறோம் மைனஸ் 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 ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் இப்போ நமக்கு கிடைக்கிறது பி மைனஸ் சி நைனில் ஃபைவ் போச்சு அப்படின்னா நமக்கு ஃபோர் கிடச்சிருக்கு இப்போ பாருங்கள் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் எடுக்கலாம் பி ப்ளஸ் சி ஈக்குவல் சிக்ஸ் ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் பி ப்ளஸ் பி டூ பி சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் இப்போ டூ பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு டென் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டென் டிவைடட் பை டூ டென் டிவைடட் பை டூன்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்கிறது ஃபைவ் இப்போது மொத்தம் தொண்ணூறு வேலை அதில் பி வந்து எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்பீடாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க நான் ஃபைவை நைன்ட்டியால் டிவைட் பண்ணால் எனக்கு எயிட்டீன் அப்படின்னு கிடைக்கும் இப்போ அக்யூரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு நாட்களில் பி வந்து அந்த வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த சம் பார்க்கலாமா லேபர் என்ற வார்த்தையை கேபிஏபிடிஎஸ் ஒரு குறியீடு எழுதுகிறாங்க இப்போ பாருங்கள் நான் எல் ஏ பிஓயுஆர் எழுதிட்டேன் இதை ஒரு குறியீடு எழுதுறாங்க கே பி ஏ பி டி எஸ் இந்த எழுத்துல எழுதுகிறாங்க இப்போ பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா சி ஏ என்டிஐடி இந்த எழுத்துல நம்மளை எழுத சொல்கிறாங்க இப்போது கேக் அடுத்து என்ன வரும் எல் வருது அதாவது இது வந்து ப்ரீவியஸ் அப்படி தானே பாருங்கள் கே எல் கேக்கு அடுத்து எல் சாரி அப்படின்னா எல் எல்லுக்கு நம்மளுக்கு வந்து இருந்து இதுக்கு குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லுக்கு முன்னால் தான் இது அப்படின்னா நான் சி அப்படின்னா நான் என்ன எழுதிக்கலாம் பி எழுதிக்கிறலாமா ரைட்டு இப்போ அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் ஏக்கு அடுத்து பி எழுதுகிறாங்க நாங்கள் ஏக்கு அடுத்து எனக்கு பி வருது ஓக்கு அடுத்து பி அடுத்த ஓபி அப்படின்னு வரும் இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா என்னுக்கு அடுத்து நம்ம என்ன வரும் நமக்கு என்ன லெட்டர் வரும் எம் வரும் நம்ம எம் எழுதிக்கலாம் டி அடுத்து யூ வரும் ப்ரீவியஸ் லெட்டர் அதாவது ஒரு லெட்டர் வந்து ஃப்ரண்ட்டு இன்னொரு லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டர் போகுது இப்போது டி டிக்கு அடுத்து எனக்கு என்ன லெட்டர் ப்ரீவியஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வரும் பிபிஎம்இ எங்கே ஆரம்பிக்குது பிபிஎம்இ ஹச்இ இப்போ இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர் நம்ம ரிமைனிங்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் யூக்கு அடுத்து டி வருது இப்போ அதே போல் ஐக்கு அடுத்து எனக்கு ஹச் வரும் ஆறுக்கு அடுத்து எஸ் வருது இப்போ எனக்கு டி அடுத்து அதாவது ஒரு லெட்டர் ப்ரீவியஸ் போது இன்னொரு லெட்டர் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இன்னொரு லெட்டர் நெக்ஸ்ட் இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான கீபோர்டு இப்போ ஆன்சர் வந்து நமக்கு இதுதான் கிடைச்சிருக்கு ஒரு வட்டத்தின் ஆரம் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ கவனிங்க ஒரு வட்டத்தோட ஆரம் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிக்குது இப்போ நமக்கு நான் என்ன செய்யறேன் ஃபர்ஸ்டு ரெண்டு வட்டம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏ ஒன் பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஏ டூ பை ஆர் டூ ஸ்கொயர் இப்போ நமக்கு கிடச்சது எனக்கு பை நான் ஆர் 100 ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன் பை ஆர் டூவை எனக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி நான் வச்சுக்கிறேன் இப்போது நமக்கு இது ஏரியா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதுக்கான பெர்சன்டேஜை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் அப்போனா எனக்கு எது பெருசாக இருக்கோ அதை நான் மேலே போட்டுட்டு சிறுசாக இருக்கிறத நான் கீழே போடுறேன் பை எழுதிக்கோங்க அதே போல் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்ட்டு பை 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 கேன்சல் இப்போ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபை சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபை சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்டீன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷியோ எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி கிடைக்குது இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் அப்படின்னு கிடைக்குது நம்ம பெர்சென்டேஜில் தேவை அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் ஹண்ட்ரடால் மட்டிலே பண்ணும் போது எனக்கு டூ டிஜிட் தள்ளி பாயிண்ட் ரிமூவ் ஆகும் அப்போது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு கிடைக்குது நம்ம ஹண்ட்ரட் எடுத்திருக்கிறதுனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் இதில் இருந்து ஹண்ட்ரடை மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணால் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இந்த சமுக்கான ஆன்சர் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இருபத்தி எட்டு லிட்டர் கலவையில் பாலும் நீரும் ஃபைவ் டூ டூ என்ற விகிதத்தில் உள்ளது அதாவது ரெண்டுன்னா எடுத்துருக்காங்க ஒன்று மில்கு இன்னொன்று வாட்டர் இதோடைய ரேஷியோ ஃபைவ் டு டூ அப்படின்ட்டு இருக்குது மொத்தம் இருபத்தெட்டு லிட்டர் இருக்குது டோட்டல் வந்து இருபத்தி எட்டு லிட்டர் இருக்குது அக்கலவையுடன் இரண்டு லிட்டர் நீர் சேர்ந்தால் அப்போ இதோட ரெண்டு லிட்டர் நீர் சேர்க்குறாங்க அப்போ பால் மற்றும் நீரின் விகிதம் புதிய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நல்லா கவனிக்கணும் மொத்தம் இருபத்தெட்டு லிட்டர் இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம இதில் இருந்து ரெண்டு லிட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம் எதை ஆட் பண்ண போகிறோம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் எனக்கு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ்னால் செவன் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட்டை நான் செவனால் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபோர் கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் ஃபோர் அப்படின்னு சொல்லி எனக்கு வேல்யூ கிடச்சிருக்கு இப்போ நான் அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னா இருபது லிட்டர் பால் மீதி இருக்கக்கூடிய ஃபோர் டூஸார் எய்ட்டு எட்டு லிட்டர் தண்ணி இருக்குது இப்போது தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு லிட்டர் சேருது அப்போ அந்த எட்டோட ப்ளஸ் டூவை ஆட் பண்ணோம் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணி ஆகுது தண்ணி வந்து எட்டு லிட்டராக இருக்குது நம்ம ரெண்டு லிட்டர் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து லிட்டர் ஆயிடுது இப்போ பாருங்கள் அப்போனா நமக்கு அவங்க கேட்கக்கூடிய இது புதுசாக சேர்ந்த உடனே நீர் சேர்த்தால் பால் மற்றும் நீரின் புதிய விகிதம் என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி இஸ் டு ஜீரோ ஜீரோ கேன்சர் நமக்கு ஆன்சர் என்ன மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை நாலு நாட்களில் முடிப்பார் ஏ தனியே பன்னெண்டு நாட்களிலும் பி தனியே பதினெட்டு நாட்களிலும் அவ்வேலையை முடித்தால் சி தனியே அவ்வேலையை எவ்வா எவ்வளவு நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு வேலையை நான்கு நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக ஒன் பை ஏ ஒன் பை பி ஒன் பை சி ஈக்வல் ஒன் பை ஃபோர் அடுத்து கொஸ்டினில் ஏ மட்டும் அந்த வேலையை ஒன் பை டுவல் பி மட்டும் அந்த வேலையை ஒன் பை எயிட்ட நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு நம்பருக்குமே நம்ம LCM எடுத்துக்கலாம் பாருங்க அதாவது எயிட்டீன் இந்த மூணு நம்பருக்குமே நம்ம எல்சிஎம் எடுப்போம் டூ டூ 2 ஃபோர் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் டூ நைன் டூ ஒன்ஸ் ஆர் டூ த்ரீ சார் நைன் த்ரீ த்ரீ சார் நைன் டூ சார் எயிட்டீன் எயிட்டீன் சிக்ஸ் ஆர் செவன்டி டூ ஐ திங்க் ஸோ எயிட்டீன் எட்டஞ்சா நாற்பத்தெட்டா நாற்பத்தெட்டு ஆறு ஒன்று ஆறு ஒன்று பத்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட் வருது எல்சிஎம் எடுத்தால் நமக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இதோடய எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க ஒரு ஒருட ஜஸ்ட் எம் எயிட் சாரிங்க ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் த்ரீ சார் டுவல் டுவெல் த்ரீ சார் தேர்ட்டி சிக்ஸ் நமக்கு எல்சிஎம் கிடைக்குது இப்போ பாருங்கள் டுவெல் டேபிள்ஸில் எப்போ தேர்ட்டி சிக்ஸ் வரும் டுவெல் த்ரீ சார் தேர்ட்டி சிக்ஸ் நான் மேல த்ரீயை வச்சு மண்டபிளை பண்ணுறேன் எயிட்டீன் டூஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் மேலே நான் டூவை வச்சு மண்டபிளை பண்ணுறேன் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த ஒன் பை ஃபோர் அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு இதுவும் LCM வந்து தேர்ட்டி தான் வரும் இப்போ த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னா ஃபைவ் பை தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை சி ஒன் பை ஃபோர் இப்போ நான் இந்த ஒன் பை சி அப்படியே எழுதிட்டு இந்த ஃபைவ் பை தேர்ட்டி எனக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஃபைவ் பை தேர்ட்டி மாறும் இப்போ LCM நமக்கு இதே தான் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது இப்போது ஃபோர் நைன்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் மேலே நைன் மைனஸ் ஃபைவ் நயனில் ஃபைவ் போச்சு அப்படின்னா ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ் இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் பை நைன் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்பது நாட்கள் இப்போது சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களை முடிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நயன் டேஸில் அந்த வேலையை முடிக்கிறாங்க இப்போ பாருங்கள் இதுபோல் சம்ஸ்ட் நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்யை நான் ரூட் ஊட் எடுத்தோம்னா ஃபைவ் லெவனை லெவனையும் ஃபைவையும் ஆட் பண்ணால் நமக்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனை ரூட் அவுட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஃபோர் அந்த ஃபோரை ட்வெண்ட்டி ஒன்னோட ஆட் பண்ணணும் டொண்ட்டி ஒன்னையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்வெண்ட்டி ஃபைவை நம்ம தேர்ட்டி ஒன்னோட ஆட் பண்ண போகிறோம் சிக்ஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு சாரி தேர்ட்டி ஒன் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் நான் ரூட் எடுத்தோம்னா எனக்கு ஃபைவ் கிடைக்குது தேர்ட்டி ஒன்னையும் ஃபைவ் ஆட் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸை நம்ம ரூட் ரவுட் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் கிடைக்கும் வெளியில் நம்மளுக்கு முன்னால் இருக்கிறது ஃபிஃப்டி எயிட் இருக்குது ஃபிஃப்டி எயிட்டையும் நம்ம சிக்ஸையும் ஆட் பண்ண போகிறோம் ஃபிஃப்டி எயிட்டை ஒரு டென் ஆட் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடியது சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் இப்போ சிக்ஸ்டி ஃபோரை ரூட் ரோட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சம்முக்கான ஆன்சர் ஏட் ரொம்ப எளிமையாக செய்யலாங்க இது போல் சம்ஸ் நமக்கு நிறைய தடவை கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறோம் ஃபைவ் கிடைக்கும் அந்த ஃபைவோட லெவன் ஆட் பண்ணுறேன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனை ரூட் அவுட் எடுத்தோம்னா ஃபோர் அந்த ஃபோரோட டுவெண்ட்டி ஒன் ஆட் பண்ணுறோம் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் அவுட் ட்வெல் எடுத்தோம்னா ஃபைவ் கிடைக்கும் அந்த ஃபைவைய தேர்ட்டி ஒன்னோட ஆட் பண்ணுறேன் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸை ரூட் அவுட் வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ் கிடைக்கும் இந்த ஃபிஃப்டி எயிட்டை நான் சிக்ஸோடு ஆட் பண்ணுறேன் எனக்கு சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்குது அதை ரூட் அவுட் வழியில் எடுக்கும் போது எனக்கு எயிட் கிடைக்கும் பாருங்க அடுத்த சம் எக்ஸின் வருமானத்தில் அஞ்சு சதவீதம் ஆனது ஒய்யின் வருமானத்தில் பதினஞ்சு சதவீதத்துக்கு சமம் பத்து சதவீதம் ஒய்யின் வருமானம் இருபது சதவீதம் இசட்டின் வருமானத்திற்கு சமம் இங்கு இசட்டின் வருமானம் ரூபா மூவாயிரம் எனில் எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டின் மொத்த வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பாருங்க ரொம்ப நம்ம எளிமையாக சால்வ் பண்ணலாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டினை பேக்லேருந்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் வரும் இசட்டின் வருமானம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் மூவாயிரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இசட்டின் வருமானம்

இந்த டென் எனக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனை மாறிடும் இப்போ எனக்கு ஒய்யோட சேலரி சிக்ஸ் தௌசண்ட் சொல்லி கிடச்சிருக்கு இசர்ட் வந்து கொஸ்டியில் த்ரீ தௌசண்ட் சொல்லி கொடுத்துக்கிட்டாங்க இப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் எக்ஸின் வருமானத்தில் ஃபைவ் சதவீதம் அஞ்சு சதவீதமானது அதாவது எக்ஸின் வருமானத்தில் அஞ்சு சதவீதம் அப்படின்னா அஞ்சு பை நூறு இன்டூ எக்ஸ் ஈக்குவல் ஒய்யின் வருமானத்தில் பதினஞ்சு சதவீதத்துக்கு சமம் ஒய்யின் அப்படின்னா பதினஞ்சு பை நூறு இன்ட்டு ஆறாயிரம் ஓகேவா இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா பாருங்கள் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஓகேவா இப்போ அப்படின்னா நமக்கு பதினஞ்சு இன்ட்டு ஆறு தொண்ணூறு ஒரு ஜீரோ சேர்த்துக்கோங்க நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் ஒன் டொண்ட்டி எக்ஸ் பை ட்வெண்ட்டி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு தான் அப்போ 900 நைன் ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் டூ த்ரீ நைன் டூ சார் எயிட்டீன் எயிட்டீன் தௌசண்ட் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மொத்த தொகையை கேட்குறாங்க இப்போ பாருங்கள் பதினெட்டு பதினெட்டு ஒரு ஆறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு மூணு இருபத்தி ஏழாயிரம் இப்போ எக்ஸு ஒய் இசி உங்களுடைய மொத்த சேலரி வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஆல்கஹால் இருபது சதவீதம் உள்ள அஞ்சு லிட்டர் திரவம் கலவையோடு ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்கப்படுகிறது புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் ஆல்கஹால் இருபது சதவீதம் உள்ள அஞ்சு லிட்டர் திரவ கலவையோடு அப்பனா தண்ணி வந்து அஞ்சு லிட்டர் இருக்குது இதில் இருபது சதவீதம் ஆல்கஹால் இருக்குது இதில் வந்து இருபது சதவீதம் ஆல்கஹால் அப்பனா, 20 பை 100 இன்டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டேன் பாருங்க 20 ஜீரோ ஜீரோ கேன்சல் ஃபைவு இந்த ஃபைவ் இந்த ஃபைவ் கேன்சல் அப்போனா எனக்கு 1 லிட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஆல்கஹால் இருபது சதவீதம் உள்ள 5 லிட்டர் திரவக்கலவையோடு, கலவையோடு ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்கப்படுகிறது இப்போ அப்படின்னா மொத்தம் ஆறு லிட்டர் ஒரு லிட்டரு சேர்க்கப்படும் அஞ்சு லிட்டரில் ஒன்று சேர்த்தாச்சுன்னா ஆறு லிட்டர் அதில் ஆல்கஹால் இருக்கிறது ஒன்று பை இன் டூ ஹண்ட்ரட் இப்போ பாருங்கள் டூ த்ரீ சார் சிக்ஸு ஃபிஃப்டி இப்போ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி டிவைட் பண்ணுறோம் த்ரீ ஒன் சார் த்ரீ பேலன்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் டூ இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள் இந்த சிக்ஸ்டீன் இந்த சைடு வந்துடும் இந்த டூ மேலே போகும் த்ரீ கீழே வந்துடும் இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர் பாருங்கள் சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் டூ பை த்ரீ பர்சன்டேஜ் பன்னெண்டு பொருட்களில் வாங்கிய விலைக்கு பத்து பொருட்களில் விற்ற விலைக்கு சமம் அதாவது பன்னெண்டு பொருட்களுடைய வாங்கிய விலை அப்போன்னா சிபி டுவெல் சிபின்னு சொல்லி போட்டுக்கிடுவோம் பத்து பொருட்களின் விற்ற விலை அப்படின்னா டென் சிபி சாரி விற்ற விலை அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எஸ்பின்னு சொல்லி போட்டுக்கிடுவோம் ஏனெனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பாருங்கள் அந்த சிபி அப்படியே வச்சுக்கிட்டேன் இந்த எஸ்பி இங்கே வரும்போது டிவைடாக மாறிடும் இப்போ எனக்கு டென் பை ட்வெல் அப்படின்னு கிடைக்கிது இதை ரெடியூஸ் பண்ணால் டூ ஃபைவ் ஆர் டென் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது இப்போது காஸ்ட் ப்ரைஸ் இஸ் டூ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு ரேஷியோ என்ன கிடைச்சிருக்கு ஃபைவ் இஸ்டு சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம அதுக்கு சதவீதம் இது ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் லாப சதவீதம் கேட்டிருக்காங்க லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு சிக்ஸ் இருக்கு சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை செல்லிங் ப்ரைஸ் ஃபைவ் இன் டூ ஹண்ட்ரட் சிக்ஸில் ஃபைவ் போச்சு அப்படினா 1 பை ஃபைவ் இன் இந்த ஃபையை வச்சு நான் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன் ஃபைவ் டூ 10 0 ஜீரோ இப்போ நமக்கு எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபது சதவீதம் நமக்கு லாபம் கிடைக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் நமக்கு லாபம் கிடைக்குது அடுத்த வீடியோவில் அடுத்த பத்து சம்சோடு உங்களை சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்